அழகுக்கு மட்டுமல்லாது ஆரோக்கியத்துக்கும் அடிப்படையானது வந்து தோலினுடைய நலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தோல்ல வரக்கூடிய நலம்னு இருக்கும்போது அந்த நலத்துக்கு உரிய சவால்களும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தோல் நோய்கள் நிறைய இருக்கு. சில நோய்கள் வந்து தோல்ல ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்றுகள், பூஞ்சைன்னு சொன்னா ஃபங்கல் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபங்கல்ல வரக்கூடிய அந்த பூஞ்சை தொற்று ஏற்பட்டு அதனால் தோல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறமாற்றங்கள், தோல்ல இருக்க தடிப்புகள், அரிப்பு, இது மாதிரி வர்றது வந்து பூஞ்சை தொற்றால் வரக்கூடிய தோல் நோய்கள்னு சொல்லலாம். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா அலர்ஜியினால ஏற்படக்கூடியது. அலர்ஜியில வர்றது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது, நேரடியாக தோலுக்கு ஒத்துக்கொள்ளாத பொருள் தோல்ல பட்டு வரக்கூடிய ஒவ்வாமை நோய்களும் இருக்கு. சில விஷயங்களை நாம முகர்றதுனால சுவாசிக்கும் போது சுவாச காற்றோடு கலந்து வரக்கூடிய மகரந்த தூள்கள், ரசாயன துணுக்குகள், அவற்றின் மூலமா உள்ள வந்து உடலுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த ஒவ்வாமையின் வெளிப்பாடாக தோலில் ஏற்படக்கூடிய நோய்கள், இதை பூரா வந்து ஒவ்வாமை நோய்கள்னு ஆங்கிலத்துல அலர்ஜிக் ஸ்கின் டிசீஸ் சொல்லக்கூடியது. இன்னொரு கேட்டகரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வாங்க, நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலில் ஒரு சீர்பிறழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய சீர்பிறழ்வுனால் வரக்கூடிய நோய்கள் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் ஸ்கின் டிசார்டர்ஸ் சொல்றது. அது வந்து ஒரு பரிகரிப்பதற்கு கூட சற்று காலதாமதம் ஏற்படக்கூடிய நோய் கூட்டங்கள். அது பாத்தீங்கன்னா கரப்பான் நோய்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா, அதுக்கப்புறம் சோரியாசிஸ், அதுக்கப்புறம் லைக்கன் பிளானஸ், இது மாதிரி பல வகைகள் அதுலயும் இருக்கு. ஸோ தோல் நோய்கள் கூட்டம் வந்து ரொம்ப பெரிய பட்டியல் இருக்கு. ரொம்ப சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடியது இந்த ஒவ்வாமைங்கிற அலர்ஜிக்கில் வரக்கூடிய நோய்களும் பூஞ்சை தொற்றுகளால் வரக்கூடிய விஷயமும். அப்புறம் இன்னொரு விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா சில நோய்களை தோல் நோய்கள்னு தவறாக நினைக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வெண்புள்ளி நோய்ங்கிறத வந்து தோல் நோயா இல்லை அதனுடைய உடலுடைய மெட்டபாலிக் நோயான்னு ஒரு குழப்பம் மருத்துவ உலகத்திலேயே கூட இருக்கு. அது நோயே கிடையாதுங்கிறது தான் நிறைய பேருடைய வாதம். நிறைய எங்களை போன்றவர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெண்புள்ளி நோயை வந்து ஒரு காலத்தில் வந்து அது மிக தவறாக புரிதல் வைத்து அதனால் பெரிய சமூக அழுத்தங்களை கூட மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நோய் வந்து ஒரு மெலனின்கிற ஒரு பிக்மெண்டேஷன் குறைவுனால ஏற்படக்கூடிய, எப்படி இரும்பு சத்து குறைஞ்சா அனீமியா வருதோ அது மாதிரி தோல்ல இருக்கக்கூடிய நிறமி சத்து குறைவுனால் ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் அந்த வெண்புள்ளிங்கிறது. அதை வந்து ஒரு பெரிய தோல் நோயாக நினைக்கிறது தவறு. இப்படி பல பிரிவுகள் இருக்கு. ஸோ மொத்தத்துல தோல் நோய்கள் வந்திருக்கு அப்படின்னா நம்ம குடும்ப மருத்துவரை பார்த்து முதலில் இது எந்த பிரிவை சார்ந்தது, இது ஒவ்வாமையில் ஏற்பட்டிருக்கா இல்லை வந்து பூஞ்சை தொற்றா இல்லை ஆட்டோ இம்யூன் நோயா அப்படிங்கிறதை தெரிந்து அதற்கேற்றாற்போல் சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டோம்னா முழுமையாக பல நோய்களை குணப்படுத்த முடியும்.